மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. மாணவர்களே, உங்கள் யாவரையும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நம் மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தலாம். நம்முடைய செய்தியாளர், கிருவிழா வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான போதகர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி இந்த கிருவிழா வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், குடும்பமாக வேதத்தை ஆராய்ச்சி செய்து தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய செய்தி எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடையவர்களை, தன்னுடைய மக்களை எவ்வாறு விடுவிக்கிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹவு காட் டெலிவர்ஸ் ஹிஸ் பீப்புள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மக்களை எவ்வாறு விடுதலை செய்கிறார், விடுவிக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். இதற்கு தியான வசனமாக இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்வது சங்கீத புஸ்தகத்துல 119 சங்கீதம் 170 வசனம். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல சங்கீதக்காரன் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். நான் ஜெபம்ன்றது உம்முடைய சமூகத்துல வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். என்னைய உம்முடைய வார்த்தையின்படி விடுவித்தருளுன்றார். அப்ப இந்த நாள்ல நாம சில விஷயங்களை, எந்தெந்த காரியங்களிலிருந்தாம் மனிதர்கள் விடுதலை பெற வேண்டும், அல்லது என்ன மாதிரியான ஆபத்துக்கள் சிக்கல்கள் இருக்குதுன்றதை நாம பார்க்க போகிறோம். அதற்கு தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி விடுதலை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குன்றதை நாம தியானிக்க போகிறோம். ரொம்ப அருமையான, உங்களுக்கு தேவையான ஒரு செய்தி. நீங்கள் குடும்பமாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்டு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையின்படி விடுதலை செய்தருளும் என்று சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது இப்படிப்பட்ட செய்திகள், நம்முடைய தனிப்பட்ட வேத ஆராய்ச்சி, தனிப்பட்ட வேத வாசிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக நேரத்தை செலவழிக்கும் பொழுது நிச்சயமாக எந்த பிரச்சனைக்கும் தேவனிடத்திலிருந்து விடுதலை நமக்கு பதில் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்ப இந்த நாள் இதைதான் தியானிக்க போறோம். உங்களுடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கார் இல்லையா. அந்த வார்த்தையின்படியான விடுதலைக்கான வாக்கு தத்தங்களை நாம பார்க்க போகிறோம். முதல்ல நாம லூக்கா 18:9-14 வசனங்களை குறிச்சுக்கோங்க. இதுல முதலாவது விஷயம் நாம என்ன பார்க்கிறோம்னா, மனிதர்கள் எதிலிருந்து விடுதலை பட வேண்டும் என்று சொல்லி முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, லூக்கா 18:9-14 நம்ம எல்லாத்துக்கும் இதை செய்தியாக கேட்டிருப்போம், இதை வாசித்திருப்போம், இதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியாக தான் இருக்கும். ரெண்டு பேர் ஜெபம் பண்றாங்க, அதுல ஒருவனுடைய ஜெபம் ஒரு மேட்டிமையான ஜெபமா இருக்குது. ஆனா இன்னொருடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா 13 வசனம் குறிப்பாக, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அருமையானவர்களே, முதலாவது பிரச்சனை மனித குலத்துக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்டபடி இந்த ஆயக்காரன் அதை உணர்ந்தவனாக இங்கே ஜெபிக்கிறான்றதை பார்க்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, தி கில்ட் ஆஃப் சின் அண்ட் த பெனால்டி ஆஃப் சின் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதாவது பாவத்தினுடைய குற்ற உணர்வு மற்றும் பாவத்தினுடைய தண்டனை, இதிலிருந்து மனித குலத்திற்கு விடுதலை வேண்டும். மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் இதிலிருந்து விடுதலை வேண்டும். இப்ப இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 119:170 சொன்னபடி, அவருடைய வார்த்தையின்படி இந்த ஆயக்காரன் ஜெபமன்னல்ல, பாவியாகிய என் மேல நீங்க கிருபையா இருங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த கில்ட் ஆஃப் சின், அந்த குற்ற உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த செய்யறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வரலாம், ஒரு லாபம் இருக்கலாம். ஆனால் சில நாட்கள் போகும் பொழுது இருதயத்துல போட்டு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும், நம்மளை தூங்க விடாது, நம்ம கூட சில நேரத்துல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த குற்ற உணர்வும்
என்ன தண்டனை கிடைக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த பாவத்திற்கான தண்டனையை பற்றி ஒரு உணர்வும், அதிலிருந்து மனித குலத்து எல்லாத்துக்கும் விடுதலை வேணும் அப்படின்னா வேத புஸ்தகம் இங்கே சங்கீதகாரன் சொல்வதை போல உடைய வார்த்தையின்படி நீ விடுவித்தருள்னு சொல்றான் இல்லையா, அந்த வார்த்தையின்படி என்ன விடுதலை சொல்லி இருக்கிறாரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:38-39. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அப்ப பாவத்தினுடைய குற்ற உணர்வு, பாவத்திற்கான தண்டனையில இருந்து அந்த ஒரு பிரச்சனை, அதுதான் நம்ம முதல்ல பார்க்கிறோம். அதுல இருந்து எப்படி விடுதலைன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இவராலே இவராலே இந்த ரெண்டு வசனத்திலும் வருது பாத்தீங்களா, அது நன்றாக அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பாவத்திற்கான குற்ற உணர்வு மற்றும் பாவத்திற்கான தண்டனையிலிருந்து மனித குலம் முழுவதற்கும் விடுதலை ஆகும்படியான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ராசஸ் எப்படின்றது நீங்க புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 2 நிறைய நீங்க சம்பவங்களை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது திருமுழுக்கிலே அவர்கள் அந்த கில்ட் ஆஃப் சின் குற்ற உணர்விலிருந்தும் அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அந்த ப்ராசஸ் என்ன, வழிமுறை என்ன அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலேதான் மனித குலம் முழுவதற்கும் பாவத்திலிருந்து அவன் மீட்கப்படுவதற்கு, பாவத்தின் குற்ற உணர்விலிருந்து மீட்கப்படுவதற்கு, பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்படுவதற்கு அவனுக்கு வழி உண்டாகி இருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது விஷயம் இன்றைக்கு நாம் பார்க்கிறது என்ன, சிக்கல் மனிதனுக்கு என்ன பிரச்சனை, எதுல இருந்து அவன் விடுதலை ஆகணும்ன்றதை பார்த்தோம்னா, முதல்ல பாவத்தின் குற்ற உணர்வு, பாவத்தின் தண்டனை அப்படின்னு பார்த்தோம். அதற்கான சொல்யூஷன் என்ன, வாக்குத்தத்தம் என்னன்றதை பார்த்தோம். இரண்டாவதாக இந்த தீமையின் வல்லமையிலிருந்து மனிதனுக்கு விடுதலை வேண்டும், அந்த சிக்கல் இருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். He has to be delivered from the power of evil. ரோமர் 7:18-25, அதில் குறிப்பாக 19-20 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப எல்லா மனிதனுக்கும் இங்க நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பிரச்சனை என்னன்றது பார்க்கிறோம் அப்படின்னா, பாவத்தினுடைய அந்த வல்லமை, தீமையினுடைய வல்லமை மனுஷனை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பதில்ன்றதையும் உங்களுடைய வார்த்தையின்படியும் சங்கீதம் 119:170 சொல்றாங்களே, உங்களுடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தரணும்னு அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு என்ன பதில்? இந்த தீமையுடைய வல்லமையிலிருந்து மனித குலம் முழுவதும் விடுதலை பெறுவதற்கு என்ன பதில் இருக்கிறது, என்ன வாக்குத்தம் இருக்குது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்துல பாருங்க, அந்த தீமையுடைய வல்லமையை பற்றி பவுலடியாரே எழுதும் பொழுது, நான் விரும்புகிற நன்மையை செய்யல, நான் எனக்கு ஆசை என்னமோ நல்லது செய்யணும், ஆனா நான் விரும்பாத தீமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சு கொண்டிருக்கிறேன். நல்லவனா வாழணும்னு தான் ஆசை எல்லாத்துக்கும், ஆனா எல்லாருமே நல்லவர்களா இருக்கிறார்களா இல்லையே, அதை தான் இங்க சொல்லுகிறார். இப்ப பாவத்தின் மீது நமக்கு அது தண்டனை தரும், அது மோசமானது, அது மதிப்பில்லாததுன்னு தெரிஞ்சாலும் அதை தானே போய் நாம செய்கிறோம், அதுல தானே சிக்கிக்கிறோம், அதை தான் இங்க மென்ஷன் பண்றார். அப்பனா இங்கே அந்த தீமைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, பாவத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னு பார்க்கிறோம். அதை தான் இங்க சொல்றாரு, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதற்கான வாக்குத்தத்தம் என்ன? How we can be delivered from the power of evil? நாம இந்த தீமையின் வல்லமையிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும்? தேவ வசனம் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறது? இங்க சொல்லுகிறார், நீங்கள் கிருபைக்கு உட்பட்டு இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினாலே வந்ததுன்னு நம்ம யோவான்ல பார்க்கிறோம். அப்ப கிருபைக்கு உட்பட்டு இருந்தால் நாம பாவத்தினாலே மேற்கொள்ளப்பட மாட்டோம். எப்படி? இந்த ரோமர்ல சொல்றார் இல்லையா பவுலடியார், நான் விரும்புகிறதை செய்யாம விரும்பாத அந்த பாவத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த பாவம் எனக்குள்ளே வாசமா இருக்கிறதுனாலதான் நான் தப்பு பண்றேன்றாரு. அந்த பாவத்தை நாம எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா, கிருபைக்கு நாம உட்பட்டு இருந்தால், அதாவது இயேசுனுடைய சத்தியத்திற்குள்ள நாம இருந்தால், இயேசுனுடைய கிருபைக்குள்ள நாம இருந்தோம்னா பாவத்தின் வல்லமைய, தீமையின் வல்லமைய நம்மளால மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம செய்தியில் இதைதான் கேட்டுட்டு இருக்கோம், How God delivers His people அப்படின்னு சொல்லிட்டு. எதுல இருந்துலான்றதுல முதல்ல பார்த்தோம், பாவத்தினுடைய அந்த குற்ற உணர்வு தண்டனையிலிருந்து நம்மளை எப்படி விடுதலை பண்றான்றது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை விடுதலை பண்ணுகிறான்றது பார்த்தோம். இரண்டாவதாக
தீமையின் வல்லமை பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மளை எப்படி விடுதலை பண்றான்றதை பார்த்தோம். இங்கே பார்க்கிறோம் கிருபையின் மூலமாய் நாம் கிருபைக்குட்பட்டு இருந்தால், அதாவது கிருபையும் சத்தியமும் அவராலே வந்ததுன்றதை நாம உணர்ந்து அந்த இயேசு கிறிஸ்துடைய போதனை மற்றும் சத்தியத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நாம் பாவத்தின் வல்லமையை தீமையின் வல்லமையை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது இதுதான். ஒரு சம்பவத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல 39:1-29 குறிச்சுக்கோங்க. இங்க குறிப்பிட்ட வசனம் என்று இல்ல, நான் இந்த சம்பவத்தை சொல்றேன். எந்த மாதிரியான விஷயங்கள்ல மனிதன் அகப்படுகிறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இமீடியட்டா சடனா அல்லது எதிர்பாராம வருகிற சோதனை. இதுல எல்லாருமே நாம மாட்டிக்கிறது இயற்கை தான். அது மாதிரி யோசேப்புக்கு ஒன்று வந்தது. அவன் தன் சகோதரர்களால விற்கப்பட்டு, முதல்ல கொலை செய்யணும்ன்றாங்க, அப்புறம் அவனை வித்து போட்டலாம்னு சொல்லிட்டு விற்கப்பட்டு அவன் அங்க ஒரு போத்திபாருடைய அரண்மனையில போயிருக்கிறான். அங்கேயும் அவனை பிரச்சனை விடல. அங்கே அவன் அழகு சௌந்தரியம் உள்ளவன் கண்டு அந்த போர்த்திபானுடைய மனைவியே தவறு செய்யும்படியா வருகிறான். அப்ப எதிர்பாராத ஒரு சோதனை. இந்த மாதிரியான சோதனை எல்லா மனிதர்களுக்கும் வருவது இயற்கை தான். இதற்கு என்ன பதில்றதை இன்னைக்கு நாம வேதவசனத்திலிருந்து பார்ப்போம். அப்ப இங்க யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது, அவன் அந்த போர்த்திபானுடைய மனைவியினாலே, தன்னுடைய எஜமானுடைய மனைவியினாலே அவன் தூண்டப்படுகிறான். ஆனா இந்த எதிர்பாராத சோதனையை கூட யோசேப்பு முறியடித்தான், அதுல ஜெயிச்சான். இதற்கு எல்லா மனிதர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்துல 10:13 இவ்வாறாக சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டும். நாம யோசேப்பினுடைய இன்சிடென்ட்டையும் இந்த வசனத்தையும் நல்லா ஒத்து பாருங்க. எதிர்பாராம வருகிற சோதனையில எல்லா மனிதர்களும் விழுந்துட்டு நம்ம சொல்ற வார்த்தை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் என் நினைச்சே பார்க்கல இந்த பிரச்சனையில மாட்டுவேன்னு, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு கையும் காலும் ஓடல, அப்படியே நான் பிளாங்க் ஆயிட்டேன், என்னென்னமோ சொல்றோம். ஆனா இங்க யோசேப்பு அதை மீறினான் இல்லையா? அவன் அந்த மாதிரி காரணம் சொல்லல, அதை மீறினான் இல்லையா? இந்த மாதிரி இந்த வசனத்தினுடைய தாக்கம் அவனுக்குள்ள இருந்திருக்கணும். என்ன சொல்லுது பாருங்க, மனுஷருக்கு நேருகிற சோதனை தான் முதல்ல உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு ஒன்றும் பெரிய இயேசு கிறிஸ்துவையும் போல சிலுவைக்கு அனுப்பப்படுகிற சோதனை உங்களுக்கு வர மாட்டாது என்று சொல்லிவிட்டார். இன்னொன்னு சொல்றாரு, உங்கள் திராணிக்கு தக்கதாக உங்க பலன் எவ்வளவோ அவ்வளவுதான் சோதிப்பாரு, அல்லது அந்த பரீட்சை அதை அனுமதிப்பாரு. யோகோட்ட சோதனையை நடத்தும்படியா பிசாசு தேவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு வரான் பாத்தீங்களா? யோகனுடைய பலன் தேவனுக்கு தெரியும், அதனாலதான் அதை அனுமதி கொடுக்கிறாரு. அப்ப நம்மளுடைய திராணிக்கு தக்கதாக சோதிப்பாராம். இதுலயும் கவனிங்க, நம்மளால எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அவ்வளவுதான் வெயிட் தூக்குறதுக்கான சோதனை நமக்கு வரும். 10 கிலோ தூக்க முடிஞ்ச ஆளுக்கு 11 கிலோ சோதனை வரவே வராது. அப்ப நம்ம நிறைய நேரத்துல புலம்புறோம் அப்படின்னா, நம்முடைய பலன் ஜாஸ்தி, நாம சோதனையில மனசை வச்சிருக்கிறதுனால நம்முடைய பலன் நமக்கு தெரியல, நம்முடைய பலவீனம் தான் தெரியுது, அதனால நமக்கு பெருசா தெரியும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் திராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்பட மாட்டீங்க. முதல்ல சொல்றாரு மனுஷருக்கு நேரிட சோதனை தான்றாரு. முக்கியமான ஒன்று, சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். யோசேப்பு அதான் செஞ்சார். அவனுக்கு அங்க ஒரு ஆப்ஷன் இருந்தது தப்பிச்சு போறதற்கு. ஆனால் அவன் ஐயோ வேலை போயிருமே, பழி சுமத்திருவாளே அப்படின்லாம் நினைச்சிருந்தான்னா அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, அவனும் பாவத்துல விழுந்திருப்பான். இந்த தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கரெக்டா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். சோதனையை தாங்கி கொண்டு அதை தப்பிக்கொள்ளும்படியான போக்கை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, சோதனையிலிருந்து நம்ம ஜெயிச்சிடும் அவன் முடிவோடு இருந்தான், அதனால அன்றைக்கு காப்பாற்றப்பட்டான். அப்ப திடீர்னு வர்ற சோதனையை நாம எப்படி சந்திக்க முடியும் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற நமக்கு தேவன் பாரத்துக்கு மீறி சோதனையை கொடுக்கறது இல்ல, மனுஷங்களுக்கு கொடுக்கற சோதனையை தான் கொடுக்கிறாரு. சோதனையை தாங்குவதற்கும் அதிலிருந்து தப்புவதற்குமான போக்கையும் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பெரியமானவர்களே, இந்த நாள்ல இந்த செய்தியின் தொடர்ச்சி நம்ம வருகின்ற வாரத்துல கேட்கலாம். ஆனால் இந்த நாள்ல நம்ம ஒரு 3 காரியங்களை, என்ன மாதிரியான சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஜெனரலைஸ்டா ஒரு பொதுவான மனிதனுக்கு வருகிற சோதனைகளை பற்றி பார்த்தோம். அதற்கு வேதாமத்தின் வாக்கு தத்துவங்களையும் பார்த்தோம். முதலாவது நம்ம பார்த்தது பாவத்தின் அந்த குற்ற உணர்வு மற்றும் பாவத்தின் தண்டனையிலிருந்து, அப்படிப்பட்ட சோதனை மனுஷன் எல்லாத்துக்குமே இருக்குது பிரச்சனை, அதுல இருந்து எப்படி விடுதலை படுறது அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்து தான் பதில்னு பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தது பாவத்தினுடைய வல்லம் அல்லது தீமையினுடைய வல்லமை என்னும் ஒரு பிரச்சனை, அதுல இருந்து நாம எப்படி டெலிவர் ஆகிறது, எப்படி நாம
விடுதலை பெறுவது விடுவிக்கப்படுவது அது தேவன் எப்படி செய்கிறார் அப்படினு பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கிருபைக்குட்பட்டு இருந்தோம்னா அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்துக்குள்ள போதனைக்குள்ள உட்பட்டு இருந்தோம்னா நாம இந்த பாவத்தின் வல்லமையே தீமையின் வல்லமையே மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவதாக இறுதியாக நாம பார்த்தது திடீர்னு வர்ற சோதனை, எதிர்பாராம வர்ற அந்த பிரச்சனைகள். இதுல நமக்கு ஒரு நல்ல உதாரணம் யோசேப்பு காமிச்சாரு. அந்த யோசேப்புக்கு அப்படித்தான் வந்தது. அவன் அந்த சோதனையை அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தான்னா, உலக பிரகாரம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தான்னா அவனுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்திருக்காது, அல்லது ஒரு தேவை இருந்திருக்காது. ஆனால் அவன் இங்கே தேவனுடைய வாக்கு தத்துவம் சொல்லுகிறதுபடி 1 Corinthians 10:13 சொல்லுகிறதுபடி சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தினார். பரவாயில்ல, நான் சோதனையிலிருந்து தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி கொண்டான். நமக்கும் அந்த மாதிரியான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களை பொறுமையான கவனத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை, இந்த வல்லமையான வார்த்தைகளை தியானிங்க. இதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியின் தொடர்ச்சியை நம்ம வருகின்ற வாரத்துல கேட்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாள் செய்தியை கேட்டிருந்தீங்க. நிச்சயமாவே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். தபால் வழியில பைபிள் பாடங்கள் எங்களிடத்தில் உண்டு. அதை வாங்கி படித்து சான்றிதழும் பரிசும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை அனுதினமும் காத்து வழி நடத்துவாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் AGP ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0166.